இந்த கூட்டணியோடு சேர்ந்து 68% வெற்றியெல்லாம் சாத்தியம் இல்லாமல் போயிருந்திருக்கும். அதனால் வந்து ஒரு பெரிய வெற்றி திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியே ஆக வேண்டும். அதனால் அவங்க தே டிசர்வ் தி சக்ஸஸ். கடந்த காலத்தில் என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள்னு நம்ம பார்த்துருக்கோம். 2006 ஆட்சியில் திமுகவினர் ஈடுபட்ட அந்த நில அபகரிப்பு தொடர்பாக பதிவு செய்ய, அதுக்காக ஜெயலலிதா 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகம் முழுக்க மாவட்டந்தோறும் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவே ஓப்பன் பண்ணாங்க. நீங்கள் இப்போ இந்த மாதிரி பெரிய ஸ்கீம்ஸில் வந்து திமுக கொள்ளடிக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா அந்த லெஃப்ட்லேயோ மற்றவங்களும் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பாங்கன்ட்டு எனக்கு தோணலை. ஏதாவது ஒரு இடத்துலேருந்து எதிர்ப்பு குரல் வரும். அதை மீறி அந்த உமானந்தனை தவிர்த்து 299 உறுப்பினர்களும் ஒன்றா சேர்ந்து கொள்ளடிச்சாங்கலாம், நீங்கள் அதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. ஸ்டாலின் இந்த 8 மாத கால ஆட்சியில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும் என்ற முனைப்பு அவரிடம் இருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன் நான். அதிமுக வந்து இது எங்களின் கோட்டை, இங்கே யாரும் உள்ளே நுழைய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருந்தாங்க. அந்த கோட்டையை உடச்சி இவர்கள் பெரும்பாலான நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளை கைப்பற்றி இருப்பதுன்றது உண்மையிலே சாதனை தானே. அடுத்து 2026 நமது மகனை முதல்வர் வேட்பாளராக்கிவிட்டு மகன் தலைமையில் திமுகவை தேர்தலை சந்திக்க வைக்க வேண்டும் என்று அவர் எண்ணிருக்கக்கூடும். அது வந்து தவறு சொல்ல முடியாது. ஒரு தந்தை மகன் காற்று உதவின்னு வச்சுக்கோங்களேன். வணக்கம் தலைவங்கம் நேர்களே, இந்த வார அரசியலில் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சவுக்கு சங்கர் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணா, எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாரும் பேசிட்டு இருக்க டாபிக் சார், திமுகவின் உள்ளாட்சி தேர்தல் இமாலய வெற்றி, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமா பெரிய வெற்றி தான் கிருஷ்ணா. இது வந்து எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்வது போல துட்டு கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க, பூத்தை கேப்சர் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க, கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்க அப்படின்லாம் வாக்காளர்களை சிறுமைப்படுத்துகிற மாதிரி சொல்கிறது, விமர்சனம் செய்வது சரியான விமர்சனம் அப்படின்ட்டு எனக்கு தோணலை. அவங்க ஜெயிச்சிருக்காங்க, மக்களுக்கு ஆட்சி மேலே 8 மாதமாக எங்களுக்கு ஒன்றும் பெருசாக குறையில்லை. இன்கேஸ் இந்த 8 மாதத்தில் வந்து ஒரு பெரிய மேஜர் கிரைசிஸ் ஏதாவது இந்த அரசு ஃபேஸ் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து கெட்ட பேர் வாங்கியிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கூட்டணியோடு சேர்ந்து 68% வெற்றியெல்லாம் சாத்தியம் இல்லாமல் போயிருந்திருக்கும். அதனால் வந்து ஒரு பெரிய வெற்றி திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கும் திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியே ஆக வேண்டும். அதனால் அவங்க தே டிசர்வ் தி சக்ஸஸ். அந்த பெருசாக காசு கொடுக்கப்பட்டதாக பேசுகிறோம், எல்லோரும் காசு கொடுப்பாங்க கிருஷ்ணா. நீங்கள் பாருங்கள் கிருஷ்ணா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் இனிமேல் காசு கொடுக்காமல் தேர்தலெலாம் நடத்த முடியாது. அண்டு ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஒரு ஆட்சிக்கு வந்த பிறகு கமிஷன் வாங்குறதே எப்படி சொல்லிட்டுருக்காங்கன்னா, நாங்கள் எலெக்ஷனுக்கு செலவு பண்ணோம் அப்படின்னு சொல்லி தான் வாங்குறாங்க. இன்றைக்கி ஊரில் எல்லாம் வந்து இலவசத்தை கொடுக்குற வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாத்துறேன்னு குறை சொல்கிற பிஜேபி இந்த தேர்தலில் வாக்காளர்களுக்கு பண விநியோகம் செய்திருக்கிறார். மற்ற கட்சிகளும் இதை வந்து எல்லோரும் செஞ்சு தான் ஆவாங்க. நீங்கள் இனிமேல் இதெல்லாம் காரணமாக சொல்லாதீங்கன்றேன். நீங்கள் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு ஜனங்க மாற்றி ஓட்டு போட்டாங்கன்ற குற்றச்சாட்டு கூட இனிமேல் எடுபடாது. யார் கொடுத்தாலும் ஜனங்க வாங்கிக்கிறாங்க. எதிர்கட்சிகளும் இந்த விமர்சனத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, பணம் கொடுத்தாங்கன்னா வாங்கிக்கிங்க நியாயமாக ஓட்டு போடுங்கன்ற லெவலுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உண்மையில் அதெல்லாம் ஒரு குற்றச்சாட்டெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஸோ அதான் இப்போ அந்த தேர்தல் நேரத்தில் வந்து சில இடத்துல வந்து திமுகவினர் அத்துமீறல்கள் ஈடுபட்டார்கள் அப்படிலாம் சொல்லப்பட்டுச்சு. அது எவ்வளோ இருக்குது? இருந்துச்சு, அத்துமீறல்லாம் இருந்துச்சுங்க. எங்கள் ரூலிங் பார்ட்டிங்க ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் நடத்துகிற தேர்தலுங்க இது, அத்துமீறல்லாம் இல்லாமல் ரொம்ப ஒரு நியாயமாக பணிவாக நாகரிகத்தோடு வந்து திமுக தேர்தலை அணுகும்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நான் இன்னும் ரொம்ப அதிகமாக எதிர்பார்த்தேன். உங்களுக்கு நினைவிருக்கா இல்லையான்னு தெரில, 2006 திமுக ஆட்சியில் நடந்த அந்த உள்ளாட்சி தேர்தலில் நிகழ்ந்த வன்முறை வரலாறு காணாத வன்முறை. இந்த முறை பார்த்திங்கன்னா ஒரு 15 திமுகவினரே வந்து காவல்துறை பூத் கேப்சர் பண்ண முயற்சி செய்தார்கள் என்று கைது செய்த சம்பவங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். இது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட்டாக உங்களுக்கு தெரியலையா? ஆளுங்கட்சியினர் நடவடிக்கை பண்ணணும் பண்ண தாங்க செய்வாங்க, எலெக்ஷன் நடத்த விட்டாங்களேன்னு சந்தோஷப்படுங்க. திமுக ட்ராக் ரெக்கார்டெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பய எதிர்கட்சிக்காரன் ஓட்டே போடுறதுக்குள்ளே வரக்கூடாது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்கு ஸ்மூத்தாக தானே நடந்துச்சு. நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் போலிங் முடிஞ்சு மறுநாள் நீங்கள் செய்தித்தாள்களை பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயும் சில இடத்துல இது வேலை செய்யல, ஒரு சில இடத்துல சின்ன அடித்தடி தகர நடந்து சின்ன வழியாக பூத் கேப்சரிங் பெரிய அளவில் ஒரு வன்முறை நடந்துச்சுலாம் நீங்கள் இந்த தேர்தலில் சொல்ல முடியாது. எலெக்ஷன் வாஸ் கண்டக்டட் இன் அ ஃபேர் மேனர். சார், இந்த 100% வெற்றி வந்து எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு சார்? இது வந்து எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுக்கு வந்து திமுகவில் அத்துமீறல், லைக் அவங்களோட பதவி போதை வந்து அவங்கள எப்படி கொண்டு போகும் அதெல்லாம் வந்து அது கடவுளுக்கே கூட தெரியாது கிருஷ்ணா. திமுகவினர் வந்து கையில் அதிகாரம் கிடைச்சா
கடந்த காலத்தில் என்னென்னலாம் செய்திருக்கிறார்கள்னு நம்ம பார்த்துருக்கோம். 2006 ஆட்சியில் திமுகவினர் ஈடுபட்ட அந்த நில அபகரிப்பு தொடர்பாக பதிவு செய்ய, அதுக்காக ஜெயலலிதா 2011 ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகம் முழுக்க மாவட்டந்தோறும் நில அபகரிப்பு தடுப்பு பிரிவுன்னு ஒரு பிரிவை ஓப்பன் பண்ணாங்க. ஆன்டி லேண்ட் கிராப் செல்லுன்னு அந்த ஆன்டி லேண்ட் கிராப் செல்லுக்காக நியமிக்கப்பட்ட அந்த சிறப்பு நீதிமன்றங்கள் செல்லுமா இல்லையன்ட்டு உச்சநீதிமன்றம் இப்போ விசாரிச்சுட்டு இருக்கு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு செஞ்சாங்க. நீங்கள் அந்த கவுன்சிலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திமுக கவுன்சிலர்கள்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அராஜகம் பண்ணுறது, கட்டப்பஞ்சம் பண்ணுறது எல்லாம் இப்போவும் இருக்கும், இப்போவும் செய்வாங்க. ஒரு கட்சி தலைவராக இது போல் புகார்கள் வரும் நேரத்தில் உறுதியாக நடவடிக்கை எடுத்து, இது வந்து இது போல் இந்த கட்டப்பஞ்சாயத்து புகார்கள்லாம் ஏதாவது வந்துச்சுன்னா தயக்கமே இல்லாமல் கட்சி நடவடிக்கை எடுக்கும்ன்றது ஸ்டாலின் அவர்கள் உணர்த்த வேண்டும். நீங்கள் ஆரம்பத்திலே இதை கண்ட்ரோல் பண்ணிடணும். நீங்கள் ரொம்ப சரியாக கேட்டீங்க, நீங்கள் ஆரம்பத்திலே இதை கண்ட்ரோல் பண்ணிடணும். இப்போ ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் பாட்டு எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 6 மாதம் கழிச்சுலாம் எங்களை இழுத்து பிடிச்சி சரி பண்ணுறதுன்றதுலாம் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இடங்கள்லையும் தெரியும், கவுன்சிலர் தேர்தலில் ஒருத்தர் வெற்றி பெறுவோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லக்ஸுரி கார் ஒன்று இறங்கும், அப்புறம் பார்த்தா அந்த தொகுதியிலே வீடு கட்டுவோம், அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரிலாம் அவங்க செஞ்சாங்கன்னா ஒரு முறை திமுக ஆட்சியில் 2006 நடந்த தவறுக்கே 10 வருஷம் இவங்கள் ஆட்சிக்கு வர முடியல. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு ஸ்டாலின் வந்து அவர்களுடைய கட்சியினரை கட்டுப்படுத்துவது அவருக்கும் நல்லது, திமுகவின் எதிர்காலத்துக்கும் நல்லது. இப்போது சென்னை போன்ற பெருநகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எதிர்கட்சியினர் இல்லாத ஒரு நிலைமையில் இருக்காங்க திமுகவினர் வந்து. ஸோ இந்நிலையில் வந்து அவங்க செயல்பாடுகள் எப்படி இருக்கும் சார்? அது இல்லாமல் இப்போ பெண் மேயர் வேறு, ஆமாம், அவங்களோட செயல்பாடு எப்படி, அதை எப்படி கணிக்கிறீங்க? அது வந்து ஃபஸ்ட்டு திங்கு செயல்பாடு எப்படி இருக்குது இல்லைன்றதெல்லாம் பதவியேற்ற பிறகு அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பித்த பிறகு தான் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதை பற்றிலாம் நம்ம சொல்ல முடியும். இன்னும் மேயர் கேண்டிடேட்டே யாருன்னு தெரியாது, அது தெரியாத ஒரு சூழ்நிலை அவங்க இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு திங், தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த பெண்ணுக்கு சென்னை மாநகர மேயர் பதவியை ஒதுக்கியதே ஒரு பெரிய வரவேற்கத்தகுந்த விஷயமாக நான் பார்க்குறேன். வரட்டும், எதிர்கட்சியே இல்லாமல் இருக்குது, ஸோ இஷ்டத்துக்கு ஆளுங்கட்சியினர் அவர்கள் இஷ்டத்துக்கு செய்து கொள்ளு நடந்து கொள்வார்களா அப்படின்ற மாதிரியான அச்சம் உங்களுக்கு இருக்குது. கடந்த 4 வருடங்களாக 2017 எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் உள்ளாட்சி அமைப்புகளும் கிடையாது, ஒட்டு மொத்தமாக 4 வருட காலமாக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வேலுமணி ஒருத்தர் தானே கொள்ளடிச்சிட்டு இருந்தார். உங்களுக்கு 400 ரூபா இல்லை 500 ரூபா விலையுள்ள ஒரு குப்பை எழுற தள்ளு வண்டியை புஷ்கார்ட்டை 1400 ரூபா கொடுத்து வேலுமணி வாங்கலையா? இது மாதிரி ப்ளீச்சிங் பவுடரு, ஸ்ட்ரீட் லேம்ப்பு, ப்ரெஷ்ஷு, தொடப்பு அத்தனையிலையும் காசு அடிச்சிருக்காங்க. இன்றைக்கி இந்த மக்கள் பிரதிநிதிகள் வந்திருந்தாலும் கூட காங்கிரஸில் கொஞ்சம் பேர் ஜெயிச்சிருக்காங்க, லெஃப்ட்டில் கொஞ்சம் பேர் ஜெயிச்சிருக்காங்க, விசிகேயில் கொஞ்சம் பேர் ஜெயிச்சிருக்காங்க, ஏடிஎம்கேலையும் 1-2 வந்து கொஞ்சம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சென்னையில். நீங்கள் இப்போ இந்த மாதிரி பெரிய ஸ்கீம்ஸில் வந்து திமுக கொள்ளையடிக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சுன்னா அந்த லெஃப்ட்லேயோ மற்றவங்களோ பார்த்துக்கிட்டு அமைதியாக இருப்பாங்கன்ட்டு எனக்கு தோணலை. ஏதாவது ஒரு இடத்துலேருந்து எதிர்ப்பு குரல் வரும். அதை மீறி அந்த உமானந்தனை தவிர்த்து 299 உறுப்பினர்களும் ஒன்றா சேர்ந்து கொள்ளையடிச்சாங்கலாம், நீங்கள் அதெல்லாம் யாரும் தடுக்க முடியாது. இப்போ அவங்க கொள்ளையடிக்க மாட்டாங்கன்றது மாதிரி நீங்கள் அவர் மற்றவர்கள் கொள்ளையடிக்கிறதை வந்து அம்பலப்படுத்துறதுக்கு தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று கொள்ளையடிக்கலாம் இவங்களுக்கு பங்கு கொடுக்க மாட்டாங்க. பஸ் அவங்கள பற்றி மறுபடியும் பேசுவோம், நான் ஒரு கேள்வி இருக்கு. ஸோ இப்போ சென்னைக்கான செயல் திட்டங்களில் வந்து திமுகவால் எவ்வளோ தூரம் அதை நிறைவேற்றப்படும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ இன்றைக்கி சென்னை லோக்கல் பாடியும் சரி கவர்மெண்ட்டும் சரி திமுக கையில் இருப்பதனால் நீங்கள் 96 திமுக ஆட்சி காலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கலைஞர் முதல்வராக இருந்தார், ஸ்டாலின் சென்னை மாநகர மேயராக இருந்தார். சென்னை நகரில் இன்று இருக்கக்கூடிய பழைய பாலங்கள் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96 பீரியட்லேயே 13 பாலங்கள் சென்னையில் கட்டப்படுறாங்க. அந்த கோயம்பேடு பிரிட்ஜ் இருக்குல்ல, கோயம்பேடு, கத்திப்பாரா, அடையாறு, கோட்டூர்புரம், கோட்டூர்புரம் கூட பின்னாடி கட்டினது சரியாக நினைவில், ஜிகே மோப்பனார் பாலாட்டனிங் பேர் இருக்குல்ல அது கோட்டூர்புரம். இது போல் பல பாலங்கள் பார்த்திங்கன்னா அந்த பீரியடில் உருவாக்கப்பட்டது 96 பீரியடில். அதற்கு பிறகு உள்ளாட்சி அமைப்பும் அரசும் ஒரு இணக்கமாக செயல்பட்டார்கள்ன்றது எனக்கு நினைவு தெரிஞ்சு பெருசாக அது லோக்கல் பாடி கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் பண்ணதில்லை. இப்போ வந்திருக்கு, ரெண்டுமே வந்து ஆளுங்கட்சியாகவும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, உள்ளாட்சி தேர்தலும் ஜெயிச்சிருக்காங்க. இதை பயன்படுத்தி கொண்டு தமிழக அரசுக்கு தமிழகத்துக்கான நல்ல திட்டங்களை இவர்கள் செயல்படுத்துவார்கள்னு நம்புவாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? அவர்களுடைய காலங்களில் செயல்படுத்துவார்கள் நான் நம்புகிறேன். ஏன்னா ஸ்டாலின் இந்த 8 மாத கால ஆட்சியில் பார்க்கும்போது ஒரு நல்ல ஆட்சியை உருவாக்கி விட்டு செல்ல வேண்டும் என்ற முனைப்பு அவரிடம் இருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன் நான். ஸோ நீங்கள் சொன்னது போலியே சார், இப்போ 96 2006லாம் மேற்கு மண்டலத்தில் வந்து திமுக ஆல்ரெடி கைப்பற்றி வெற்றி பெற்று இது பண்ணி செயல்பட்டு இருந்தாங்க. இப்போ இதை பெருசாக கொண்டாடுறாங்களே, இதையும் அதையும், இது நிஜமாகவே பெரிய வெற்றி தானா இப்போ வந்திருக்கிறது திமுக? ஆமாம், மேற்கு மண்டலத்தில் இல்லை இல்லை, மேற்கு மண்டல வெற்றி கொண்டாடப்பட வேண்டியதுதான். நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2016 திமுக தோத்ததுக்கு கொங்கு மண்டலம் தான் பெரியும் காரணமாக இருந்தது. 1% அவங்க தோத்தாலும்
90 எம்எல்ஏ ஜெயிச்சும் கூட கொஞ்சம் அந்த மெஜாரிட்டி கையை விட்டு போனதுக்கு குங்குமண்டலம் ஒரு பெரிய ரீசன் இருந்துச்சு. சரி, அதை கூட ஓகே, இது ஒரு காரணத்தினால மாற்றி வாக்களித்தாங்க, நம்ம எடுத்துக்கலாம். 2016 தேர்தல் எடுத்திங்கன்னா திமுகவோட தோல்விக்கு அது இந்த கொங்குமண்டலம் பெரிய பாதிப்பாக இருந்துச்சு. அந்த 2016 தேர்தல், 2021 தேர்தல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பூரா திமுக ஜெயிக்குது, கொங்குமண்டலத்தில் கோயம்புத்தூர் போன்ற மாவட்டங்கள் எடுத்திங்கன்னா ஒட்டு மொத்தமாக அதிமுக அப்படின்ட்டு இருந்துச்சு. அதிமுக வந்து இது எங்களின் கோட்டை, இங்கே யாரும் உள்ளே நுழைய முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி கொண்டிருந்தாங்க. அந்த கோட்டையை உடச்சி இவர்கள் பெரும்பாலான நகராட்சி பேரூராட்சி ஊராட்சிகளை கைப்பற்றி இருப்பதுன்றது உண்மையிலே சாதனை தானே, கொண்டாடப்பட வேண்டிய சாதனை தானே. இன்றைக்கி அதிமுக பிஜேபி ரெண்டு பேருமே சொல்லிட்டு இருந்து நீங்கள் மற்ற இடத்துலலாம் ஜெயிக்கலாம், கொங்கு பகுதியில் உங்களால் ஜெயிக்க முடியாதுன்றது ஒரு பெரிய பாயிண்ட்டாக ஆர்கியூ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை உடச்சிட்டு போய் அவர்கள் வந்து ஒட்டுமொத்தமாக அதை கைப்பற்றியிருக்காங்க. அதுவும் திமுகவும் இது அதிமுகவும் பிஜேபியும் ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு இடத்துல வின் பண்ணியிருக்காங்கன்னா கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி தானே. ஸோ இப்போ இந்த இவ்வளோ பெரிய 4வது வெற்றிக்கு பிறகு இப்போ திமுக தலைமைக்கு வந்து எந்த மாதிரி இப்போ சவால்கள் அந்த மாதிரி வந்து இருக்கும்? அந்த மாதிரி இந்த வெற்றியே சவால் தான், இந்த வெற்றியே சவால் தான். திமுக வந்து இன்றைக்கி ஒரு ஓரளவுக்கு சில மாநகராட்சிகளை, பெரும்பாலான மாநகராட்சிகளை திமுகவும் அதிமுக ஒரு 5-6 மாநகராட்சிகளை கைப்பற்றியிருக்கு. இதே போல் இதர எதிர்கட்சிகள் நகர்மன்றங்களை கைப்பற்றியிருந்தாங்கன்னா ஒரு பேலன்ஸ் இருக்கும், மேனேஜ் பண்ணிடலாம். இது இந்த மாதிரி ஸ்வீப்பு பண்ணுறதுன்றது வந்து எதை காட்டுகிறது என்றால் மக்கள் உங்கள் மீது அதிகப்படியான நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். இந்த நம்பிக்கை பொய்க்காமல் நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு, கூடுதல் பொறுப்பு ஸ்டாலின் தலையில் ஏறியிருக்கிறது. இன்றைக்கி எதிர்கட்சிகள் தோத்துட்டாங்க, கடும் தோல்வியை சந்தித்திருக்காங்க பிஜேபி, மற்ற கட்சிகள் எல்லாமே சரி. ஸோ இந்த கட்சிகளுக்கு இன்னும் அடுத்த 2 வருஷத்துக்கு எலெக்ஷன் இல்லை. அடுத்த 2 வருஷத்துக்கு இந்த கட்சிகளுக்கு ஒரே வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா திமுக எங்கே தப்புப்படுதுன்னு பார்த்து அவற்றை சுட்டி காட்டுவது தான். அப்போது எல்லா பக்கங்களிலிருந்தும் திமுக கவனிக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ இந்த எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தகராறு பண்ணாலோ, கட்டப்பஞ்சாயத்து பண்ணாலோ, எங்கேயாவது பிரச்சனை ஆச்சுனாலும் ஸ்டாலின் தலையில் தான் அது வெடியும். இதை புரிஞ்சுக்கிட்டு நடந்து கொள்ள வேண்டிய கூடுதல் பொறுப்பு திரு ஸ்டாலின் அவர்களிடம் இருக்கிறது. வெற்றி வந்து வெற்றி கிடைத்து விட்டது, ஆனால் இந்த வெற்றி கணத்து ஒரு மிகுந்த அதிகமான பொறுப்போடு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி. ஸோ இது வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து வலுவான தலைவராக உருவாயிருக்காருன்ற மாதிரி தெரியுதா சார் வந்துட்டு? சொல்லலாம், டு சர்டன் எக்ஸ்டென்ட் வந்து நம்ம அதை சொல்ல முடியும். பட் திரு ஸ்டாலின் அவர்களின் தலைமைக்கு மட்டுமே கிடைத்த வெற்றி அப்படின்ட்டுலாம் நான் இதை சொல்ல மாட்டேன். என்ன காரணம்னா, 2016 செல்வி ஜெயலலிதா அவர்கள் நிறுத்தியது போல் கூட்டணியே இல்லாமல் நீங்கள் தனியாக நின்று நீங்கள் இத்தனை இது ஜெயிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்லுவேன். இன்றைக்கி சொல்ல, நாங்கள் குறைஞ்ச இடத்துல தான் வந்து கூட்டணி கட்சிகள் ஜெயிச்சிருக்காங்க, அதிக இடங்களில் திமுக தான் வெற்றி பெற்றிருக்குன்னு சொன்னாலும் திமுக பெற்ற வெற்றியில் விசிகே, 2 இடதுசாரி கட்சிகள், காங்கிரஸ் கட்சியோட வாக்குகளும் இருக்குது தானே. அதனால் இவர் ஒரு வலுவான தலைவராக உருவாகிட்டார், அதன் காரணமாகத்தான் இந்த வெற்றி கிடைத்தது அப்படின்றது வந்து ஒரு மிகை மதிப்பீடாக இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். இன்னொன்று, அப்படி இந்த வெற்றியை பார்ப்பதும் தவறு. ஸ்டாலின் இன்னும் அந்த உயரத்தை எட்டவில்லை அப்படின்ற நான் நினைக்கிறேன். இன்றைக்கி சொல்கிறாங்க ஸ்டாலின் ஒரு பெரிய தலைவராக உருவாகிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. 2024 எங்களுக்கு யாருமே வேணால் நாங்கள் கூட்டணி இல்லாமல் தனியாக போட்டிட்டேன்ற முடிவை ஸ்டாலினால் எடுக்க முடியுமா? ஜெயலலிதா 2014 எடுத்தாங்க, 2016 எடுத்தாங்க. அதனால் அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. நீங்கள் ஒரு மிகப்பெரிய தலைவராக இல்லையா என்பதை காலம்தான் முடிவு செய்யும். இந்த ஒரு தேர்தலை வச்சுட்டு அந்த முடிவு வர முடியாது. ஸோ இப்படியான நிலைமையில் இப்போ வந்து அவர் திமுகவில் ஏதாவது திமுகவினர் வந்து ஏதாவது தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுத்து சரி செய்வார்னு நினைக்கிறீங்களா? செய்வார் அப்படின்ட்டு தான். இன்னொன்று, ஒரு 1-2 பேர் மேல் நடவடிக்கை எடுத்து கட்சி கடுமையாக நடவடிக்கை எடுத்துச்சுன்னா மற்றவங்களுக்கு பயம் வந்துடும், அவங்க போய் இந்த ரவுடித்தனத்தில் ஈடுபட மாட்டாங்க. அதை நீங்கள் செய்ய தவறுனீங்கன்னா அதற்கான விளைவுகளை ஸ்டாலின் தானே அனுபவிக்க போகிறாரு. அவருக்கு இன்றைக்கி பிரதான நோக்கம் என்ன? அடுத்து 2026 நமது மகனை முதல்வர் வேட்பாளர் ஆக்கிவிட்டு மகன் தலைமையில் திமுகவை தேர்தலை சந்திக்க வைக்க வேண்டும் என்று அவர் எண்ணிருக்கக்கூடும். அது வந்து தவறு சொல்ல முடியாது. ஒரு தந்தை மகன் காற்றும் உதவின்னு வச்சுக்கோங்களேன். பட் அந்த பதவியில் மீண்டும் 2026 தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் கட்சியும் ஆட்சியும் நன்றாக இருக்க வேண்டும். அது இந்த கவுன்சிலர்களின் செயல்பாடுகளில் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் இன்றைக்கி என்ன கவுன்சிலர் பண்ணுறது தானே அப்படிலாம் நினச்சிங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து தான் ஒரு பெரிய கட்சியை தேர்தலில் வீழ்த்துகிறது. அதனால் ஸ்டாலின் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது.